சற்று முன் டூஜி ராசாவை தண்ணி குடிக்க வைத்த மோடி. பாருங்க, இப்போ வந்து 5G எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் 5G வந்து தொடங்கியாச்சு. பாருங்க, இந்தியாவில் பெரிய பெரிய நகரம் தான், இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா கிராமம் வரைக்கும் வந்துடும். இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துல வந்து இந்த கிராமம் பூரா, இப்போ எப்படி நம்ம முதல்ல மொபைல் இருந்துச்சு, பேசுறது மட்டும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்றுன்னா வந்து அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். 5G அதனுடைய தொழில்நுட்பங்கள் கொஞ்சம் மேம்பட்டு மேம்பட்டு ஒரு இப்போ பூரா சிட்டிக்குள்ளே இது பண்ணியிருக்காங்க. மெயின் சிட்டி மெட்ரோபாலிட்டன் சிட்டி மட்டும் வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சிட்டி அடுத்த கிராமங்களுக்குலாம் வந்துடும். அதுக்கு பிறகு பாருங்க, கிராமம்லாம் கடைசி உள்ள கிராமங்கள் மாதிரி போயிடும். பாருங்க, எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல், எந்த ஒரு வந்து ஒரு அதுக்கு ஒரு விளம்பரங்களாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப அதாவது ஒரு தெளிவாக மக்களுக்கு வந்து போய் சேரணும் அந்த எண்ணத்தில் இப்போ வந்து 5G வந்து தொடங்கி வச்சுருக்காங்க மோடிஜி. பாருங்க, இதில் வந்து 3G 4G 5G வந்துட்டு எந்த ஒரு அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில். இதே காங்கிரஸாக இருந்ததுன்னா அது 3G இருந்திருக்கும் தமிழ் இந்தியா. ஏன்னா இவங்க வந்து எந்த ஒரு புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதில் வந்து எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா 2G நடந்தது இல்லை, அதனால் நாட்டுக்கு முன்னேற்றம் விடவே மாட்டாங்க. இவங்க காங்கிரஸாக இருந்ததுன்னா முன்னேற்ற விடவே மாட்டாங்க. அது அதை கொள்ளையடிக்கிறது எப்படி கொள்ளையடித்து அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அது காங்கிரஸ் அந்த 10 அந்த 2G அவங்க வந்து முடிஞ்சிட்டாங்க. வேறு ஒன்றுமே அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. பூரா ஊழல்லையே அவங்க வந்து மாட்டுவாங்க. நாட்டை வந்து குட்டிச்சராக இப்போ போயிட்டாங்கல்ல 10 மன்மோகன் சிங் ஆட்சியில் சொல்லுவாங்க. மன்மோகன் சிங் வந்து ரொம்ப மந்தமாக இருந்த நாடு, அவர் வந்து அதை வந்து சரி பண்ணார் இது பண்ணாருன்னு. மன்மோகன் சிங் நல்லவன் தான், அவரே ஆட்சி பண்ணார், அவர் பிரதமராக இருந்தார், பொம்மை மாதிரி இருந்தார். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் டிஎம்கே MK Stalin அது மாதிரி இருந்தார். ரிமோட் கண்ட்ரோல் யாருக்கு இருந்துச்சு, எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி திட்டம் திட்டி கொள்ளையடிச்சது பூரா அந்த 10 மேடம்கிட்ட தான் இருந்துச்சு. இதெல்லாம் உண்மை, அதான் எல்லாருக்கும் உலகம் பூரா தெரியுமா. அப்படி இருந்ததுன்னா பாருங்க, 8 இவ்வளோ கரெக்டாக நடந்திருக்கு. எந்த ஒரு எந்த சைடு ஒரு எதுவுமே கிடையாது. தரகர் கிரகர் ஒன்றும் தேவையில்லை. கிளியராக நடந்துருக்கு. பாருங்க, ஸ்டேட் பார்வை நாட்டுக்கு நல்லது, நல்ல செழிப்பாக ஒரு விஷயங்கள் போயிட்டே இருக்குல்ல. ஒவ்வொரு திட்டங்களும் எத்தனை திட்டங்களும் வச்சுருக்காங்க, எந்த திட்டத்தையும் ஒரு எந்த ஒரு பிளவுபாடும் கிடையாது. கரெக்டாக நடந்திருக்கு. என்ன அந்த விவசாய சட்டம் தான் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது அதை வந்து பொதுவாக அரசாங்கமும் வந்து அது மக்களுக்கு வந்து புரிய வைக்க முடியல.